வியாபாரிங்க மத்தியில ஒரு வாரமா ஒரு பரபரப்பான பேச்சு. சாத்தாங்குளத்துல ரெண்டு வியாபாரிங்களை வந்து போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு, அதை கண்டிச்சு கடையடைப்பு போராட்டம் நாளைக்கு தமிழகம் முழுவதும் நடத்த போவதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முந்தானத்தூர் நடத்தியாச்சு, இப்போ ரெண்டாவது. இந்த இதில் எனக்கு என்னென்னா, அந்த ரெண்டு பேர் செத்ததுக்காண்டி இவ்வளோ போராட்டம், ஆனால் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சென்னையில் ஒரு வியாபாரி தாக்கப்பட்டார், அப்போ இந்த வணிகர் சங்கம் விக்ரம் ராஜா இவங்களாம் எங்கே போனாங்க? டி நகரில் தன்னுடைய கடையில் ஹலால் உணவு விற்கப்படவில்லை அப்படின்னு போர்டு வச்சிருந்ததா? அவர் வச்சிருக்கல, வச்சிருந்ததா குற்றச்சாட்டு சுமத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி கடைசியில் வச்சாங்க. அப்போ இந்த வணிக சங்கம் வியாபாரி சங்கம்லாம் எங்கே போச்சு? சரி, நெல்லை பேட்டையில் இந்து வியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக ஓட விட்டாங்க ஒரு கும்பல், அப்போ இந்த வணிக சங்கம் இந்த வியாபாரி சங்கம் எங்கே போச்சு? ஒரு சின்ன குரல் கொடுத்துருக்கலாம் இல்லை? ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு வியாபாரி தாக்கப்பட்டார், அப்போ இவங்க எங்கே போனாங்க? இந்த வணிக சங்கம் எங்கே போச்சு? வியாபாரி நடக அமைப்புலாம் எங்கே போச்சு? இன்றைக்கி கிறிஸ்டின் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்றதுனால மட்டும்தான் இவங்க கடையடைப்பு போராட்டம் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விக்ரம் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மிகச்சிறந்த கிறிஸ்தவ மதமாற்ற வியாபாரி மோகன் சி லாசரசின் மச்சான். சரி, இந்த விக்ரம் ராஜா யாருன்னு பார்த்தோம்னா, இவர் வியாபாரியா அப்படின்னா இல்லை, தண்டல் நடத்திட்டு இருந்த தண்டல் வியாபாரம் இவருது, தண்டல் பண்ணிட்டு, தண்டல் ஃபைனான்ஸு, ரோஜா ஃபைனான்ஸ், அதுக்கு மேலே சீட் கார்டு வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. மளிகையில் வேலை பார்த்துருக்காரு, மளிகையில் வேலை பார்த்தவர் ஃபைனான்ஸ் ரோஜா ஃபைனான்ஸ் ஆரம்பித்து கடைக்காரங்கிட்ட தண்டல் கொடுத்து கடைக்காரங்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சவர். பணம் கொடுக்கலாம் மிரட்டி தானே வாங்கியிருக்கணும், கெஞ்சா சிரிச்சா வாங்க முடியும், அதனால சொன்ன மாதிரி சொன்னேன். இவர் அப்புறம் கட்ட பஞ்சாயத்து ரயில்வே எஸ்டேட்டு அப்படி போய் இன்றைக்கி வந்து வணிக சங்க பேரமைப்பு தலைவர் கெத்து. ஆனால் நீ வந்து ஒரு அமைப்புக்கு தலைவர் சொல்கிறவர், நான் சொன்னேன் இப்போ சொன்னேன், இந்து வியாபாரிகளாம் பாதிக்கப்படும் போது எங்கேப்பா போயிருந்த? இன்றைக்கு மட்டும் கடை அடைப்புக்கு வந்து வேகமாக வந்து குரல் கொடுக்குற. இவரை தூக்கி பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக, சன் டிவி, தினகரன் பேப்பரு இவங்கள்லாம். என்ன காரணம்? இவங்க இந்த அமைப்புகள் பூரா சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்களின் கைக்கூலி, இவங்க தான் தூக்கி பிடிக்கிறாங்க. ஊடகம் ஏன் சேர்த்து தூக்கி பிடிக்குது? நம்ம திமுக அமைப்பு செயலர் அண்ணன் ஆர்எஸ் பாரதி ஏற்கனவே சொன்னார், ரெட் லைட் ஊடகங்கள், அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுவாங்க. நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்து வியாபாரிகள். நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அன்றைக்கி அவன் சொன்னால் கடையை முடணும், இன்றைக்கி இவன் சொன்னால் நாளை கடையை முடணும். ஏற்கனவே நமக்கு வந்து இங்கே வியாபாரம் ரொம்ப அருமையாக அகோ ஓஹோன்னு போயிட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவர்களின் சூழ்ச்சிக்கு நாம் பலியாகணுமா? யோசிப்போம். இந்து வியாபாரிகளே, நம்ம ரொம்பவே யோசிப்போம். நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் இது. வியாபாரிக்கு ஒன்று நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஆனால் இந்த கிறிஸ்தவம் அப்படின்னா மட்டும் இந்த பொங்குற இந்த வியாபாரி சங்கங்கள் அவசியம் நமக்கு தேவையா? இவங்க சொல்கிற நம்ம அவசியம் கேட்கணுமா? சிந்திப்போமா. நன்றி.